ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்னைக்கு நம்ம வீடியோவில் இட்லி, தோசை, ஊத்தாப்பம், இடியாப்பம், சப்பாத்தி, பரோட்டா இது எல்லாத்துக்கும் அருமையான சைடிஷ் ரெசிபிங்க. குக்கரில் ஒரு விசில் தாங்க, 10 நிமிடத்தில் இந்த எம்டி சால்னா ரெடிங்க. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ குக்கரை சூடுபடுத்தி அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானது 3 கிராம்பு, 1 துண்டு பட்டை, கொஞ்சமாக கல்பாசி, 1 ஏலக்காய், 2 கிராம்பு இருக்குது. இதெல்லாம் பொரிஞ்சதும் இதில் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். இதை 2 தக்காளி பழம் நல்லா பழுத்து பழமாக சேர்த்துக்குங்க. இதையெல்லாம் சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே இந்த சால்னாவுக்கு நம்ம தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். மிக்சி ஜாரில் 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் சீல் பண்ணி சேர்த்துருக்கேன். இதில் 1 7 முந்திரி, 1 டீஸ்பூன் கசகசா, 1/2 டீஸ்பூன் சோம்பு இதையும் சேர்த்துக்கலாங்க. இந்த எம்டி சால்னாவுக்கு டேஸ்ட் கொடுக்குறதே இந்த முந்திரி கசகசா சோம்பு தாங்க. இப்போ 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வரலாங்க. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு, இப்போ இருக்கட்டும். வெங்காயம் தக்காளியோட இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து இப்போ நம்ம கலந்து கொடுத்துக்கலாங்க. சால்னாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் மஞ்சப்பொடி 1 சிட்டிக்கு அளவுக்கு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. நான் மீடியமான காரத்துக்கு சேர்த்துருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு அடுப்பு சிம்மில் வச்சு கலந்து கொடுத்துக்குங்க. இப்போ முழுமையாக பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்ச முந்திரி தேங்காய் சோம்பு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். கலந்து கொடுத்து இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் 1/2 டம்ளர் அளவுக்கு மிக்சி ஜாரில் தண்ணி அலசிட்டு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சால்னா தண்ணியாக வேணால் நீங்கள் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட சேர்த்துக்கலாங்க. நான் கெட்டி சால்னாவும் செய்கிறேன். இப்போ தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி குக்கர் மூடி போட்டு அடுப்பை மிதமான தீயில் 1 விசில் விட்டால் போதுங்க. இப்போ 1 விசில் வந்ததுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணுறேன். கம கமன் நம்மளுடைய எம்டி சால்னா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு வாசனைக்கு மல்லித்தழையும் புதினாவும் கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். நம்ம ஆல்ரெடி வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதக்கினதுனால 1 விசில் விட்டாலே நல்லா வெந்துடுங்க. இப்போ சப்பாத்தியோட, பூரியோட, இட்லி தோசையோட ருசி சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. நீங்களும் இந்த சால்னாவை செய்து பாருங்கள். டக்குன்னு 1-10 நிமிடத்தில் வீட்டில் வெங்காயம் தக்காளி இருந்துச்சுன்னா செஞ்சு முடிச்சிடலாங்க. இதுக்கு காய்கறி எதுவும் தேவையே கிடையாதுங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.